ஃபார் டிஸ்கஸ் பண்ணுவோம். ரெண்டு ஒன்று தான், நீங்கள் வயல் எழுதுறதும் ஃபார் எழுதுறதும் ஒன்று தான். இப்போ வயலில் எப்படி எழுதுவீங்க? இன்டீஜர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஒன், வயல் கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், இப்படி தானே எழுதுவோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் கவுண்ட் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் ஒன் இப்படி எழுதுவோம். இப்படி எழுதுறத ஃபாரில் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, இந்த மூணு லைனையும் ஒன்றா எழுதிடணும். அப்போ முதல்ல வயல் பற்றின பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக வச்சுக்கணும். இந்த வயல் பற்றி பேசும்போது ஃபார், இப்போ ஃபார் இந்த மூணு லைனையும் சேர்த்து எழுதுனா ஃபார் முடிஞ்சுது. இந்த இடத்த ஃபார்னு எழுதிட்டு இன்டீஜர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஒன் கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் கவுண்ட், இந்த கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் ஒன்றுங்கிறத ஷார்ட்டாக எப்படி எழுதலாம்னா கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ்னு எழுதலாம். அதனால் இங்கே கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ்னு எழுதுவாங்க, இவ்வளோ தான். ஆனால் இதில் இருக்கிற ஒரு ஒரு பிகினருக்கு இருக்கிற ஒரு ட்ரபிள் என்ன அப்படின்னா, ஒரு பிகினர் இந்த மூணு லைனையும் வாசிப்பார், இந்த மூணு லைனையும் வாசிச்சுட்டு என்ன எடுத்துக்கணுங்கிறதுல கன்ஃபியூஸ் ஆயிடுவார். நான் அதாவது நான் பிகினராக இருக்கும்போது நான் பண்ண மிஸ்டேக்கு நான் சொல்கிறேன், இதில் கன்ஃபியூஸ் ஆகாதவங்களும் இருக்கலாம். பொதுவாக இதோட அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, கவுண்ட்டோட வேல்யூ ஒன்று, கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் ஒன், அதாவது இப்போதைக்கு கவுண்ட்டோட வேல்யூ ஒன்று, ஒன்று லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு அஞ்சு, ஆமாம் அது ட்ரூ, அதனால் உள்ளே வந்துடும். இதை வாசிக்காது ஜாவா, இதை வாசிக்காது. எப்படி வாசிக்காதுன்னு சொல்கிறீங்க? இது வந்து இந்த லைனில் தானே இருக்குது. ஆமாம் இந்த லைனில் தான் இருக்குது, ஆனால் இதை வாசிக்காது. ஏன் வாசிக்காது அப்படின்னா, ஒரு ஃபாரோட ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் ஃபாரோட இல்லை, வயலோட ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் ஃபார் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது வயலில் நீங்கள் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஒன்றுங்கிறத முதல் தடவை வாசிச்சிங்க, கரெக்டாக ஃபஸ்ட் டைம், ஃபஸ்ட் டைம் பிஃபோர் என்டரிங் இன் டு லூப், லூப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் வாசிச்சிங்க. அதுக்கப்புறம் லூப்புக்கு வந்ததுக்கப்புறம் எப்போவாது இதை வாசித்தோமா? வாசிக்கல, ஃபஸ்ட் டைம் தான் வாசித்தோம். அதே தான் இங்கேயும், கவுண்ட்டோட வேல்யூ ஒன்று, கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், அப்போ ஒன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் ஃபஸ்ட் டைம் வாசிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து வேலையை முடித்தோம், வேலையை முடித்ததுக்கப்புறம் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டோம். அதே தான் இங்கேயும், வயலோட ரீப்ளேஸ்மெண்ட்டு தான் ஃபார் அப்படின்னா முதல் தடவை இதை வாசிக்கும், அதுக்கப்புறம் இந்த கண்டிஷனை செக் பண்ணோம், கண்டிஷனை செக் பண்ணோடனே உள்ளே வந்துடும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் அப்படின்னு போட்டு கவுண்ட்டுன்னு உள்ளே வந்துடும். இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுத்து இது உள்ளே வந்துடும். உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் இது மேலே இப்படி போகும். எப்படி இங்கே பிரிண்ட் பண்ணிவிட்டு கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிவிட்டு கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த லூப்புக்கு போனீங்களோ, அதே வேலையை இந்த ஃபார் பண்ணும். அந்த அந்த ஃபார் எப்படி மேலே போகும்னா, ஃபாருங்கிற கீவேர்டுக்கு அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க ஜெடிக்கு. இப்போ கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணும், கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் வைல் லூப்பில் என்ன பண்ணீங்க, வைல் லூப்பில் இந்த கவுண்ட்டோட கண்டிஷனை செக் பண்ணேன், அதே இதை திரும்ப இங்கே ஃபாரில் செக் பண்ணும், டூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் அப்படிங்கிறத செக் பண்ணும். திரும்ப டூ பிரிண்ட் பண்ணும், டூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் இங்கே இங்கே போகும். அப்போ கடைசி முதல் தடவை உள்ளே வரும்போது இங்கே வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் இங்கே போகவே போகாது. அதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் வேலை முடித்ததுக்கப்புறம் இங்கே போய் கண்டிஷனை செக் பண்ணும், கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு இங்கே போய் இன்க்ரிமெண்ட் பண்ணும், இன்க்ரிமெண்ட் பண்ணிவிட்டு இங்கே போய் கண்டிஷனை செக் பண்ணும். இந்த வயலோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஃபாரும். இதில் உங்களுக்கு ஏதாவது க்வெஸ்சன் இருந்தால் சொல்லுங்கள். வயல் தான் ஃபார், ஒரே லைனில் எழுதுறது அவ்வளோதான். இப்போ வயல் லூப் ஒருத்தருக்கு கரெக்டாக புரிஞ்சிருச்சுன்னா அவருக்கு ஃபார் லூப்பும் கரெக்டாக புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. அப்போ இதில் சில பேருக்கு வேறு என்ன சந்தேகம் வரும்னா, நீங்கள் வயல் தான் ஃபார்னு சொல்கிறதுல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. அப்போ நான் சில ப்ரோக்ராமிங்லலாம் கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் மாதிரியே ப்ளஸ் ப்ளஸ் கவுண்ட்டெல்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் நீங்கள் ஏதோ இந்த லைனை வாசிக்காதுன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்கலாம். அந்த க்வெஸ்சன்ஸ் இருக்கிறவங்க இது வந்து வேலிடான ஒரு டவுட்டாக பார்க்கலாம். அந்த க்வெஸ்டினே இல்லாதவங்க இப்படின்னா என்னென்னே எனக்கு தெரியாது, ப்ளஸ் ப்ளஸ் கவுண்ட்டுனா என்னென்னே எனக்கு தெரியாது, கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் தான் பார்த்துருக்கேன், ரெண்டும் ஒன்று தானே, இல்லை ரெண்டும் இதை தான் முதல் தடவை பார்க்குறேன், இது என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னா, இது ஒரு தனி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், யூனரி ஆப்ரேட்டர்ஸ், யூனரி இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ பாருங்களேன், இது ப்ரோக்ராமிங், உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ரவுண்டு தான் வைக்கிறாங்க,
ப்ரோக்ராமிங் டெக்னிக்கல் ஆப்டிடியூட் ரவுண்டு வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் வந்து இது. இப்போ வந்து இப்படி சொல்லிடுறேனே, இப்போ வந்து இப்போ நீங்களே இதோட ஆன்சர் சொல்லலாம் சரியா. நம்பர் ஒன் ப்ளஸ் ப்ளஸ் இதோட ஆன்சர் என்னங்கிறத பாருங்கள், பார்த்துட்டு நீங்கள் ஒரு முடிவுக்கு வாங்க. இதோட ஆன்சர் ஃபைவ் தான். அதுக்கப்புறமா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் நம்பர் ஒன் ஃபைவ் சிக்ஸ். இதுலேருந்து உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? நம்பர் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிடுது, அதுக்கப்புறமா தான் ப்ளஸ் பண்ணுது ஃபர்ஸ்ட்ல. கரெக்ட், நைஸ். அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இதுக்கு வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர். போஸ்ட்னாலே பின்னாடி பண்ணுறது, போஸ்ட் பெய்டு மாதிரி, ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு மாதிரி. இப்போ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னா எதுக்கு போஸ்ட், எதுக்கு பின்னாடி இது இன்க்ரிமெண்ட் ஆகும் அப்படின்னா, இதை நீங்கள் இங்கே யூஸ் பண்ணும்போது இந்த ப்ளஸ் ப்ளஸ் வேலை செய்யாது. இதை யூஸ் பண்ணினதுக்கு பிறகு, ஒரு தடவை இந்த நம்பர் ஒன்னை யூஸ் பண்ணினதுக்கு பிறகு ரெண்டாவது தடவை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே இந்த இன்க்ரிமெண்ட் அப்ளை ஆகும். அதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அதனால தான் இந்த இடத்துல அஞ்சுனே வருது, அதுக்கு அடுத்த லைனில் ஆறுன்னு வருது. இதுதான் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். அப்போ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் போஸ்ட் பெய்டு இருக்கிற மாதிரி போஸ்ட் இன்க்ரிமெண்ட், அப்போ ப்ரீபெய்டு இருக்க அது மாதிரி ப்ரீ இன்க்ரிமெண்ட். ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ப்ரீ இன்க்ரிமெண்ட். அப்போ எதுக்கு ப்ரீ, எதுக்கு முன்னாடி, இந்த நம்பர் ஒன்றை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ ப்ளஸ் ப்ளஸ் நம்பர் அப்படிங்கிறது ஏன் இங்கே செவன் வந்துச்சுங்கிறது புரியுதா? ஏன்னா முன்னாடியே சிக்ஸ் ஆயிடுச்சு. அந்த சிக்ஸை நீங்கள் ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ், அதாவது ப்ளஸ் ப்ளஸ் பண்ணி அந்த நம்பர் ஒன்றை ப்ரிண்ட் பண்ணுறீங்க. இப்போ இதில் யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். இதில் சந்தேகம் இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட அப்போ இன்டர்வியூலலாம் இந்த க்வெஸ்சன் கேட்பாங்க, நீங்கள் இவ்வளோ ஈஸியாக இருக்கே அப்படின்னா இவ்வளோ ஈஸியாக உண்மையிலே கேட்க மாட்டாங்க. இது ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு புரிஞ்சிருதா? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நானே இந்த இடத்துல எழுதுகிறேனே, இப்படி இப்படி கொடுத்துருவாங்க. நம்பர் ஒன், நம்பர் ஒன் இல்லை ஏபின்னு வச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிகிறதுக்காக. ஏவோட வேல்யூ ஃபைவ், பியோட வேல்யூ டென்னுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எனக்கு இதுக்கு ஆன்சர் சொல்லுங்களேன். ஏ ப்ளஸ் 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 பி ப்ளஸ் ப்ளஸ், இதுக்கான ஆன்சர் என்ன? இந்த ஆறு இங்கேருந்துங்க வந்துச்சு. ஏ ஃபஸ்ட்டுக்கு பதினஞ்சு நல்லாயிருக்கும். இந்த இந்த செஷனே உங்களுக்கு அப்படியே ஒரு பேப்பர் பென் எடுத்து நோட் பண்ணி நீங்களே பார்க்கலாங்கிற மாதிரி இருக்கும். இது மூணுத்துக்கும் இல்லை இது நாலுத்துக்கும் ஆன்சர் சொல்லுங்கள். விதவிதமான ஆன்சர் கிடைக்கும், ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. சில சமயத்தில் கரெக்டாக சொல்லுவோம். பதினாறு வரும். பதினாறா? சரி பதினாறு. மற்றவங்களும் சொல்லுங்கள், ஏன்னா வேறு வேறு ஆன்சர்ஸ் கிடைக்கும். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் கண்டிப்பாக ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும். இது இது வந்து ஓகே பதினேழு. ஓகே 19, yeah. வருதா பார்ப்போமா? இது மாதிரி மூணு நம்பர் நாலு நம்பர் கொடுத்துருவாங்க. இப்போ நமக்காவது இந்த மாதிரி நமக்கு நம்ம வசதிக்காக நம்ம இந்த ப்ளஸ் எல்லாம் வந்து இப்படி இப்படி பிரிச்செல்லாம் வச்சுருக்கோம். இப்படி கச்ச கச்சன்னு ஒன்று பக்கத்தில் ஒன்றுன்னு கொடுத்துருவாங்க. நம்ம தான் பார்த்து ஓ இந்த ப்ளஸ் அந்த ப்ளஸ்ஸும் வேறு வேறு அப்படிலாம் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ இதே ப்ரோக்ராம் இப்போ வந்து இன்க்ரிமெண்ட்டில் பார்த்துட்டோமா, இதே ப்ரோக்ராம் டிக்ரிமெண்ட்டில். ஏ இதே மாதிரி போஸ்ட் டிக்ரிமெண்ட் ப்ரீ டிக்ரிமெண்ட் இருக்குது. ஏ மைனஸ் மைனஸ் பாருங்கள், மைனஸ் இல்லை ப்ளஸ், பி மைனஸ் மைனஸ், ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் பி மைனஸ் மைனஸ். A plus B. Uh,
ஃபர்ஸ்ட்டுக்கு 15 தான் சார் வரும். ஃபர்ஸ்ட் 15 13 வரும். அடுத்ததுக்கும் 13 தான் வரணும். அதுக்கப்புறம் 11 வரும். ஓகே, இதில் வேறு ஏதாவது ஆன்சர் சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? பெர்ஃபெக்ட், சூப்பர். அப்போது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் மாதிரி போஸ்ட் டிக்ரிமெண்ட்டும் பார்த்துட்டோம். இப்போ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் போஸ்ட் டிக்ரிமெண்ட் மாதிரி ப்ரீ இன்க்ரிமெண்ட் ப்ரீ டிக்ரிமெண்ட் இப்போ இன்னும் கொஞ்சம் அப்போ இதை கஷ்டப்படுத்திடுவோமா? இப்போ பாருங்கள், ப்ளஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் 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 ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ப்ளஸ். உங்களுக்கு ப்ரீ இன்க்ரிமெண்ட் ஈஸின்னுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதை எழுதுகிறேன், கஷ்டமாக இருந்தால் சொல்லுங்கள். இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஈஸியஸ்ட் வே வந்து ஒரு பிகினர் என்ன பண்ணலான்னா அங்கங்கே எழுதி வச்சுக்கலாம். இப்போ ப்ளஸ் ப்ளஸ் ஏன்னா என்ன வரணும் இந்த இடத்துல? ஆறு வரணும். ஆறு வரணும். அப்போ ஏவோட வேல்யூ ஆறு ஆயிடுச்சு, கரெக்டா? அப்போ ஏவோட வேல்யூ இனிமேல் யாராவது கேட்டாங்கன்னா ஆறுன்னு சொல்லுவேன். அப்போ நான் ஆறு ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ப்ளஸ்னால் ஆறு தான், ஏன்னா பின்னாடி ப்ளஸ் ப்ளஸ்னால் ஆறு தான், அதுக்கு அடுத்து யாராவது கேட்குறவங்களுக்கு தான் ஏழு, கரெக்டா? அப்போ இப்போ இதோட வேல்யூ ஆறு தான், பின்னாடி கேட்குறவங்களுக்கு தான் ஏழு. பின்னாடி ஒருத்தர் கேட்குறாரு, அவர்கிட்ட நான் ஏழுன்னு சொல்கிறேன், அவர் முன்னாடி ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறாரு, அப்போ இது எட்டாம் மாறிடுமா? ஆ, அதுக்கப்புறம் எயிட் ப்ளஸ் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது எயிட் தான், கரெக்டா? அப்போது சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் எயிட்டா அப்படின்னு பார்க்கலாம், இப்படி ஆன்சர் வருதா அப்படின்னு பார்க்கலாம். வருதா? பதினாறு பன்னெண்டு 28 வருதா? நம்மளை ரொம்ப மிஸ்லீட் பண்ணுற ஏரியாஸ் இது வந்து, இந்த மாதிரியான இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் வச்சு ஒரு பெரிய ஆளை யோசிக்க வச்சிடலாம். பெரிய நான் பெரிய டெவலப்பர்னு சொல்கிற ஒருத்தரை உட்காந்து கொஞ்சம் யோசிங்கன்னு டைம் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இது வந்து என்ன கொடுக்கும்னா, அவர் எந்த அளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், பதறிடும் முதல்ல, நம்ம கரெக்டாக சொல்லுவோமாங்கிற பதற்றம் வந்துடும். இன்னொன்று, ஆன் தி ஸ்பாட் தான் யோசித்து சொல்ல முடியும், அதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இதுலேயே இதுக்கு ஆன்சர் சொல்கிறீங்களா? ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் ப்ளஸ் ஏ, இதுக்கு ஆன்சர் சொல்கிறீங்களா? நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன், இல்லை நீங்கள் சொல்கிறீங்க எட்டா? எங்கே எட்டு? இல்லை சார், இல்லை இல்லை, நீங்கள் திரும்ப பழசு மாதிரியே பண்ணுறோன்னு நினச்சிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆ இருங்க. வேற யாராவது வேற ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கீங்களா? இப்போ இதோட ஆன்சர் என்ன வருது? 30 வருதா? 13 21 30 வருதா? ஒருவேளை இதில் சந்தேகம் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, அப்போ இது டக்கு டக்குன்னு இவங்க யாராவது சொல்லிடுறாங்க, ஆனால் எனக்கு இன்னும் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இதையே தனித்தனியாக பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்படி நாலு தடவை பிரிண்ட் பண்ணுறது தானே ஒன்றா ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ நாலு தடவை பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு தெரிஞ்சிடும்ல. சந்தேகம் அப்படி கன்ஃபியூஷனாக இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ணலாம். அப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக தான், இதனாலேயே ஒரே லைனில் ஆட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இதையே இப்படி மூணு பெரும்பாலும் இன்டர்வியூஸில் ஏபிசி இந்த மாதிரி மூணு நம்பர் கொடுத்துருவாங்க, மூணு நம்பர் கொடுத்துட்டு அதுலேருந்து கேட்குறது. இதோட ஆன்சர் ட்ரை பண்ணுறீங்களா? அதை ட்ரை பண்ணி சொல்லுங்கள், நான் அடுத்தது சும்மா எழுதிட்டுருக்கேன்.
31 வருது. 31. 6 plus 32. கரெக்ட் தானே? இப்போ இங்க வந்து 5 plus இது அப்படியே இருக்குமா? 5 plus 10 அப்படியே இருக்குமா? இதுக்கு அடுத்து கேட்குறவங்களுக்கு ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்குவீங்க, இங்கே ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்குவீங்க. அப்போ இது 6 மாறிடும், இது 11 மாறிடும். ஓகே ஓகே சார், 32 தான். கரெக்ட். இப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? எழுதி பார்ப்போமா? டி ப்ளஸ் ப்ளஸ்னா டினே வச்சுக்கலாமா? டி இதுக்கப்புறம் யாராவது கேட்டாங்கன்னா 21 டியோட வேல்யூ. சரி, மைனஸ் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸா? அப்போது 10. இதுக்கப்புறம் யாராவது கேட்டாங்கன்னா 11 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் டி. மைனஸ் மைனஸ் டினா டியோட வேல்யூ இதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு நான் சொல்கிறது 21. அப்போ 21 முன்னாடியே மைனஸ் பண்ணிட்டா 20 ஆயிருமா? ப்ளஸ் மைனஸ் மைனஸ் சி. சியோட வேல்யூ இதுக்கப்புறம் கேட்குறவங்களுக்கு நான் சொல்ல போகிறது 11. 11 முன்னாடியே மைனஸ் பண்ணால் 10 ஆயிருமா? கரெக்டா? அப்போ 20 இப்படி எழுதிக்கலாமா? 20 மைனஸ் 10 ப்ளஸ் 30 இப்படி வருமோன்னு சந்தேகம் இருக்குது. வேறு ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் சொல்லுங்கள். கரெக்டா? சரி, இது மாதிரி குட்டி குட்டியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸில் மல்டிப்ளிகேஷனும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் கொஷின் மொத்தம் ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் அங்கே ஃபஸ்ட்டு போ அந்த ஆக்ஷன் தானே ஃபஸ்ட்டு நடக்கும். ப்ராக்கெட்டில் இருக்கிறது யூனரி ஆப்ரேட்டர்ஸில் ஃபஸ்ட்டு யூனரி ஆப்ரேட்டரோட நல்ல க்வெஸ்டின் நீங்கள் யோசிச்சிருக்கிறது. நல்ல டவுட். ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் பாப்பப்லாம் இருக்கு. ஐயோ, ஒரே நிமிஷங்க, ஏதோ நோட்டிஃபிகேஷன் ஏதோ செட் ஆகிருக்கு. சரி, இது இங்கே இருக்கட்டும். க்ரோமில் ஓப்பன் பண்ணுவோம். ஐயோ, ஏதோ ஒரு நியூஸ் பேப்பரை படிச்சிருக்கேன். நீங்கள் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அந்த போர்ட் மாஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல அதுவா? ம், ஆமாம். பாருங்களேன், உங்களுக்கு ஆடாடா இதில் அந்த ப்ரையாரிட்டி கொடுக்கலையா? யூனரி ஆப்ரேட்டர்ஸ்க்கான ப்ரையாரிட்டிங்க ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் ப்ராக்கெட்ஸ். இந்த ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ்லாம். ம், அதனால் அதை எடுத்துக்கலாம் நம்ம. நல்ல டவுட், நல்லா யோசிச்சுருக்கீங்க இந்த இடத்துல. இது மாதிரி மூணு நம்பருக்கெலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களாகவே ஒரு மூணு நம்பர் வச்சுக்கோங்க. மூணு நம்பர் வச்சுட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்டிஜர் ஏ ஈக்குவல்ஸ் டு 5, பி ஈக்குவல்ஸ் டு 10, சி ஈக்குவல்ஸ் டு 20, ஏ ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ், பி ப்ளஸ் ப்ளஸ், இந்த மாதிரி
ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஒரு பசில் சால்விங் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பசில் சால்விங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த புக்கு பாருங்கள், பசில்ஸ் டு பசில் யூ. நானே தேதிலையோ பார்த்துட்டு இருந்தேன், அப்போ அதோட பிடிஎஃப் கூட கிடச்சிது. நீங்கள் யாராவது சகுந்தலா தேவி படம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன் சார். அவங்களோட புக்கு தான் இது. ஏதோ ஒரு சைட்டில் இருந்தோ. ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன குழந்தைங்க கிட்டே, அதாவது ஓரளவு மெச்சூர்டாக இருக்கிற குழந்தைங்க கிட்டே கூட அதை கேட்கலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸாக இருக்கும். இந்த இருக்குல்ல முத்து, நாங்கள் இது வந்து காலேஜ் படிக்கும்போது யா இது யா கரெக்ட் இந்த புக் வாங்கி கோத்ரூ பண்ணி அந்த எக்ஸாம் எழுதினோம். கரெக்ட், நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும். யா இதோ இந்த மாதிரி ஏ ஃபேமிலி ஐ நோ ஆஸ் செவரல் யா சாதாரணமாக வீட்டில் ஒரு பசில் சால்விங் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது இது வந்து கொஞ்சம் நல்ல ப்ரோக்ராமிங்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஓரளவு இது தெரிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட் சொன்ன ஸ்டோரிஸ் எல்லாம் ஃபார் லூப்புக்கு கிடையாது. அதுதான் இங்கே சொல்ல வந்தேன். இந்த ஃபார் பார்க்கும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இங்கே ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தா வேறு மாதிரி வருமோ, இங்கே கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ்க்கும் ப்ளஸ் ப்ளஸ் கவுண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வருமோ அப்படிங்கிற டவுட் வந்து ஃபார் லூப்பில் வேண்டாம். ஃபார் லூப் எப்போவுமே இந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் தான் இந்த கவுண்ட்டை போய் இன்க்ரிமெண்ட் பண்ணும். அப்போ வேலையை முடித்ததுக்கப்புறம் அது இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் பண்ணினதுக்கப்புறம் இங்கே போகுது. அப்போ அது போஸ்ட்டாக இருந்தாலும் ஃப்ரீயாக இருந்தாலும் இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதை விட ஒரு வேல்யூ கூட தான் இங்கே போகுது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கோங்க ஃபார் லூப்பில். அப்போ இதுவரைக்கும் நம்ம எழுதின எல்லா ப்ரோக்ராமையுமே ஃபாரில் எழுதலாம். இப்போ நான் வந்து ஃபார் இன்டீஜர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1, கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5, கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ், இந்த இடத்துல கவுண்ட்டோட வேல்யூ எழுதுகிறேன். 1, 2, 3, 4, 5 இந்த இடத்துல ப்ளஸ் ப்ளஸ் கவுண்ட் எழுதுகிறேன். அப்பவும் 1, 2, 3, 4, 5 தான். அப்போ ஏன் இந்த இடத்துல ஃபாரில் மட்டும் இந்த சேஞ்ச் வரல அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் தான் சொன்னேன். அதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். அப்படி சந்தேகம் இல்லை அப்படின்னா இந்த ஃபாருக்கும் வயலுக்கும் அப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் ஒன்று தான். வயலில் வந்து லூப்புக்கு வெளியிலேயே நம்ம வந்து இப்படி கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1ங்கிறத கொடுத்துருவோம். நீங்கள் வயல் எழுதுறது ஞாபகம் இருக்குன்னா இப்படி கொடுத்துருவோம். இப்படி கொடுத்துட்டு இங்கே கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ இந்த கவுண்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிளோட ஸ்கோப் வந்து எனக்கு மெயின் மெத்தடு ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல டூப்ளிகேட்னு எரர் காமிக்குது. டூப்ளிகேட் லோக்கல் வேரியபிள். ஏன் டூப்ளிகேட்? இந்த இங்கே கொடுத்துருக்கிறது ஃபுல் ஸ்கோப் இருக்கும் இங்கே. ஆனால் அந்த ஸ்கோப் இங்கே ஃபாரில் நீங்கள் கொடுத்துருக்குற இந்த கவுண்ட்டுக்கு கிடையாது. ஏன் இந்த கவுண்ட்டுக்கு கிடையாது? இந்த கவுண்ட் வந்து நீங்கள் இங்கே தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இன்டீஜர் கவுண்ட்டுன்னு. அதனால் இதோட ஸ்கோப் இந்த ஃபார் லூப்புக்கு உள்ள மட்டும்தான். இந்த லைன் நம்பர் 11, 12, 13 மட்டும்தான். அதுக்கு வெளியில் போய் நான் இன்ட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 10 அப்படின்னு எழுதுனா எனக்கு டூப்ளிகேட்னு எரர் மெசேஜ் வரலை. அதனால் ஃபாரில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஃபாரோட ஃபாரில் நீங்கள் கொடுக்குற வேரியபிளோட ஸ்கோப் இதுக்குள்ளே மட்டும்தான். அதே நேரம் நான் இந்த இன்ட் கவுண்ட்டுன்னு வெளியில் டிக்ளேர் பண்ணிவிட்டு உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. இப்படி வெளியில் டிக்ளேர் மட்டும் பண்ணிவிட்டு வேல்யூ அசைன் பண்ணல, நான் உள்ளே வந்துட்டு இப்படி கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு 1ன்னு கொடுத்துக்கலாம். இதில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இதுதான் ஃபாருக்கும் வயலுக்குமான மேஜர் டிஃப்ரென்ஸ். வேறு எதுவும் கிடையாது. நிறைய டெவலப்பர்ஸ் வந்து ஃபார் யூஸ் பண்ணுறத கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே லைனில் இருக்கும். இல்லைனா பெரிய ப்ரோக்ராமில் இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ எங்கே ஆகுதுன்னு போய் தேடுற மாதிரி இருக்கும். அதனால் இப்படி ஒரே லைனில் கொடுக்குறத கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஃபாரில் இன்னும் சின்ன சின்ன விஷயம்லாம் பண்ணலாம். இப்போ நான் எப்படி வயலில் வந்து உங்கள்கிட்ட ட்ரூன்னு எழுதலாம்னு சொன்னேன் இல்லையா? இப்படி வயல் ட்ரூன்னு எழுதலாம், நீங்கள் வந்து இஃப் ட்ரூன்னு எழுதலாம். இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஃபார்லேயும் எழுதலாம். ஏன்னா வயலில் இருக்கிற எல்லாமே வயலோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஃபார். அப்படின்னா அப்போ வயலில் இருந்த எல்லாமே எனக்கு ஃபாரில் வேணுமே. நான் வயலில் ட்ரூ எழுதி பிரேக் கண்டினியூலாம் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேனே. அப்போது அந்த மாதிரியான ப்ரோக்ராமை நான் ஃபாரில் எழுத முடியுமா அப்படிங்கிற க்வெஸ்டின்லாம் வந்துடுது. இல்லை எழுதலாம். எப்படி எழுதுறது? அதோடய சின்டாக்ஸ் என்ன? இப்படி எழுதலாம். எம்டி ஃபார். இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் ஹாய் அப்படின்னு கொடுக்குறேன்.
இன்ஃபினிட்டிவாக போயிட்டே இருக்கும். ஏன்னா டீஃபால்ட்டாக வந்து இந்த இடத்துல ஒன்றுமே கொடுக்கலனா, கண்டிஷன் கொடுக்கலனா ட்ரூன்னு எடுத்துக்கும். இந்த ரெண்டு செமிகோலன் உங்களோட இனிஷியல் வேல்யூ நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல வழக்கமாக என்ன பண்ணுவோம், நம்ம வந்து இங்கே ஒரு இனிஷியல் வேல்யூ கொடுப்போம், ஒரு கண்டிஷன் கொடுப்போம், கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைன் கொடுப்போம், செமிகோலன் கொடுத்து கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துருவோம். இப்படி கொடுக்குறதா, அது இப்படி எதுவுமே கொடுக்கலனா இன்ஃபினிட்டிவாக போயிட்டே இருக்கும். நீங்கள் உள்ளே பிரேக் கொடுத்து லூப்பை பிரேக் பண்ணிக்கலாம். உள்ளே ஏதோ ஒரு கண்டிஷன் கொடுத்து வைலில் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி ஃபார்லேயும் நீங்கள் பண்ணிக்கலாம். அப்போ ஃபார்ல இது இல்லாமல் இருக்கலாமா, வைலில் இல்லாமல் இருக்கலாமா? இப்போ இதுக்கு ஆன்சர் சொல்கிறீங்களா, இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன், வைல் கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், கவுண்டா ஐ, சாரி ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என், ஹலோ. இந்த லூப் எத்தனை தடவை ரன் ஆகும்? ஃபைவ் டைம்ஸ் இல்ல இல்ல, ஒன் டைம் தான் சார். ஏன் கவுண்டர் நம்ம கொடுக்கவே இல்லையா? ஆமா, பையோட வேல்யூ ஒன்னாவே தானே இருக்கும். ஆமா, அப்ப போயிட்டே தானே இருக்கும். போயிட்டே இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி. ஆமா ஆமா. அப்போ இங்கே ஐ ப்ளஸ் ப்ளஸ் மேண்டட்டரி கிடையாது, கரெக்டா? அதே தான் இங்கேயும். அப்போ வயலோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் ஃபார்னு சொல்லிட்டா, இங்கேயும் அப்போ கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் மேண்டட்டரி கிடையாது. இங்கேயும் நீங்கள் அதை கொடுக்காம கொடுக்கலாம். அப்போ இங்கே எப்படி இன்ஃபினிட்டிவாக போகுதோ அது மாதிரி இங்கேயும் இன்ஃபினிட்டிவாக போகும். இன்ஃபினிட்டிவாக போகிறது கரெக்டாக தப்பாங்கிறது வேறு டிஸ்கஷன், ஆனால் டெக்னிக்கலி அதுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ நான் இந்த மாதிரி கொடுக்கலாமா? இப்போ நான் வந்து இந்த இடத்துல இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன்றுன்னு கொடுத்துட்டேன், சரியா? இப்போ நான் வந்து ஃபார் லூப் எழுதுகிறேன். ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ, இங்கே பாருங்களேன், ஃபார் லூப் எப்படி எழுதணும். இப்போ நான் வந்து ஐயோட வேல்யூ ஒன்றுன்னு கொடு, ஐ இப்படி கொடுத்துட்டேன், இன்டீஜர் ஐன்னு கொடுத்துட்டேன். அந்த ஐயை தான் யூஸ் பண்ணுறேன். ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், ஐ ப்ளஸ் ப்ளஸ், இது யூஸ்வலாக எழுதுகிற ஃபார் லூப். சரி, ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம், ஆனால் செமிகோலனை ரிமூவ் பண்ணக்கூடாது. எரர், செமிகோலனை ரிமூவ் பண்ணிங்கன்னா எரர், சின்டாக்ஸ் எரர். அதனால் கண்டிப்பாக செமிகோலன் இருக்கணும். ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன்றுங்கிறத ரிமூவ் பண்ணிக்கலாமா? சின்டாக்ஸ் எரர். ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன்றுங்கிறத எடுத்து விட்டுட்டிங்கன்னா ரிமூவ் பண்ணலாம், செமிகோலன் வச்சுக்கணும். இப்போ என்ன எரர் காமிக்குது, ஐயோட இனிஷியல் வேல்யூ என்னென்னு எனக்கு, இந்த லோக்கல் வேரியபிள் ஐ மே நாட் ஹவ் பீன் இனிஷியலைஸ்டு, மேலே இருக்கிறது லோக்கல் வேரியபிள். அப்போ ஐயோட வேல்யூ நான் இங்கே ஒன்றுன்னு ஒரு வேளை கொடுத்துருந்தேன் அப்படின்னா நான் இந்த கண்டிஷன் மட்டும் கொடுத்துக்கலாம். அப்போ நான் இந்த ப்ளஸ் ப்ளஸ் இங்கே கொடுக்கலையே, நான் அதை இங்கே கொடுத்துக்கலாமா? ஃபார் லூப் வைலில் கொடுக்குற மாதிரி ஐ ப்ளஸ் ப்ளஸ்ஸை நான் உள்ளே கொடுத்து இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணலாமா? பண்ணலாம். அங்கே தான் கொடுக்கணுங்கிறது இல்லை, இப்படி பண்ணலாம், சரியா? ஆனால் மறந்துடாமல் இந்த செமிகோலன் வைக்கணும். சரி, இதை எடுத்து விட்டுடலாமா? இதான் நான் ஏற்கனவே பார்த்துட்டோமே, இதை எடுத்து விட்டிங்கன்னா இந்த லூப் வந்து இன்ஃபினிட்டிவாக போயிட்டே இருக்குங்கிறது, கண்டிஷன் இல்லை அதனால் இன்ஃபினிட்டிவாக போயிட்டே இருக்கும். சரி, இந்த இடத்துல நான் ட்ரூன்னு டைப் பண்ணலாமா? தேவை கிடையாது, டிஃபால்ட்டாகவே அது ட்ரூ தான், டைப் பண்ணாலும் தப்பு கிடையாது. இதெல்லாம் சும்மா டெக்னிக்கல் ஆப்டிடியூட் வைக்கிற இடத்துல இந்த மாதிரியான, இப்போ இது எரர் காட்டுமா காட்டாதா, ஃபாரில் இப்படி எழுதுனா அப்படிங்கிற மாதிரியான இடத்துல இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எந்த எரரும் வராது அப்படிங்கிறது. சரி, இந்த ரெண்டு செமிகோலனையும் ரிமூவ் பண்ணலாமா? செமிகோலனை ரிமூவ் பண்ணுறதுக்கான சாய்ஸ் கிடையாது, அதோடய சின்டாக்ஸில். ஏன்னா மூணு இருக்கணுங்கிறதுனால மூணும் கொடுக்காமல் இருந்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் அந்த செமிகோலன் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணக்கூடாது. சரி, இங்கே செமிகோலன் வைக்கலாம். ஆ சொல்லுங்க. சாரி, அந்த ட்ரூங்கிறது வந்து மிடில் கண்டிஷனோட அவுட்புட் ஆனவ ட்ரூன் குடுக்குறோமா? ஆமா, மிடிலோட ரீப்ளேஸ்மென்ட், கரெக்ட். ஓகே, சரி. இப்போ ஃபார்லியோ வைல்லியோ, ஃபாரை கூட எடுத்து விட்டுறேன். இப்போ வைல் எழுதுறேன், வைல் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் அப்படின்னு எழுதிட்டேன். இப்போ இந்த இடத்துல ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன், ஐ ப்ளஸ் ப்ளஸ் எழுதுகிறேன். மறந்து போய் இங்கே செமிகோலன் வச்சுட்டா அதோட மீனிங் என்ன? இந்த ப்ரோக்ராமில் ஐயோட வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகும், இல்லை எத்தனை தடவை இந்த ப்ரோக்ராமில் ஐ பிரிண்ட் ஆகும்?
அம்மா உங்க கெஸ் என்ன? ஒரு வாட்டி ஒரு வாட்டி தான் பிரிண்ட் ஆகுமா? 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆகும் சார். இது ரன் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டே இருக்கு. ஆனால் ஏதாவது அவுட்புட் இருக்கா? எதுவுமே வரல. ஏன் வரல? இப்போ இதில் காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இப்போது ஐயோட வேல்யூ ஒன்றுன்னு சொல்லிட்டோம். ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபையான்னு பார்க்க சொன்னோம். அப்படி பார்க்க சொல்லிவிட்டு எந்த வேலையுமே கொடுக்காமல் லூப்பை இங்கேயே முடிச்சிட்டோம். இப்போ வயல் வந்து செமிகோலன் வச்சுட்டிங்கன்னா அங்கேயே லூப் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இது இதுக்கும் வயலுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் செமிகோலன் வைக்கலைன்னா தான் ஜாவா போய் செமிகோலன் இல்லையே, அப்போது எனக்கான ஓப்பனிங் பிரேஸ் டு க்ளோசிங் பிரேஸ் இருக்காங்கிறது செமிகோலன் இல்லைன்னா தான் போய் தேடும். செமிகோலன் கொடுத்துட்டிங்கனாலே லூப் அதோட எண்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இன்னும் இது புரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேனே. பொதுவாக நீங்கள் இஃபோ இல்லை வயலோ எழுதும்போது முன்னாடியே ஒரு சிலம்பரசன் கூட ஒரு தடவை கேட்டார்னு நினைக்கிறேன். இப்போ இஃப் அப்படி எழுதுறி அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி எழுதுறோன்னா நான் யூஸ்வலாக உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பேன்னா, நீங்கள் இஃப் வந்து எழுதுனீங்கன்னா இப்படி வந்து ஒரு ஓப்பனிங் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸ் கொடுங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா, இல்லைன்னா இப்போ பார்த்து வச்சுக்கலாம். ஆனால் அது எதுக்காகனா, இந்த ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ்க்கு பேரே பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது ஒரு பிளாக். அதுக்குள்ளே ரெண்டு மூணு லைன் எழுதணுன்னா தான் அந்த ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸே எனக்கு தேவை. ரெண்டு மூணு லைனோ அப்படி இல்லைனா அதை விட கூட எழுதுவேன் அப்படிங்கிறதுக்காக மெத்தட் எழுதின ஒரு இடத்துல தான் இந்த ஓப்பனிங் ப்ரேஸ் க்ளோசிங் ப்ரேஸ் எனக்கு வேணும். நான் ரெண்டு மூணு லைன்லாம் எழுதலை, ஒரே இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஒரு லைன் அப்படின்னு நான் எழுதுறேன்னா, இந்த பாருங்கள் இப்படி கொடுத்துருவாங்க. இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப குட்டி ப்ரோக்ராம், நான் ஏதோ முன்னாடி இன்டர்நெட்லேருந்து எடுத்த ப்ரோக்ராம். இதை பாருங்களேன், இன்டர்நெட்டில் நான் ஏதோ ஒரு சைட்டில் இந்த ப்ரோக்ராம் பார்த்தேன். நான் அதை வந்து இதில் டைப் பண்ணுறேன். இதை இதுக்கான ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரேசஸோட டிஃப்ரென்ஸ் வந்து புரிஞ்சிடும். சரியா? இப்படி கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன? ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். ஆ, ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். ப்ளூ ஜீன், பிளாக் ஜீன் ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டுமே பிரிண்ட் ஆகுதா? சரி, இப்படி ரெண்டுமே பிரிண்ட் ஆகுது. இப்படியே இருக்கட்டும், ரெண்டும் பிரிண்ட் ஆகட்டும். ரெண்டுமே பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ஐயோட வேல்யூவை மாற்றிருக்கேன். இப்போ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன? ரெண்டுமே பிரிண்ட் ஆகாது சார். ரெண்டுமே பிரிண்ட் ஆகும். இப்போ ரெண்டுமே ஆகுமா? ஆகாது நினைக்கிறேன் சார். ஆகாது. ஓகே ஓகே, 50 மாத்திட்டீங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் இதில் இன்டென்ஷனலாக பிரேசஸ் கொடுத்து பண்ணுறேன். கன்ஃபார்ம் பிரேசஸ் கொடுத்தா கண்டிப்பாக வேணால் எல்ஸ் பார்ட்டை சேர்த்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். எல்ஸ் பார்ட் தேவையில்லைனா அவுட்புட்டே வராது, அவ்வளோதான். அவுட்புட் போய் பார்த்தீங்கன்னா கன்சோலில் எந்த அவுட்புட்டுமே இல்லை. இது பிரேசஸோட. சரியா? இப்போ இதே லைன்ஸை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஐக்கு பதிலாக ஜேன்னு கொடுத்துட்றேன். இப்போது இன்டென்ஷனலி இந்த பிரேசஸை ரிமூவ் பண்ணிடுறேன். சரியா? ப்ளூ ஜீன் இன் ஜே, ப்ளூ பிளாக் ஜீன் இன் ஜே அப்படின்னு கொடுத்துட்றேன். என்ன அவுட்புட் வருதுன்னு பார்ப்போம். பிளாக் ஜீன் இன் ஜேங்கிறது வருதா? ஏன்னா இந்த இஃப் கண்டிஷன், இஃப் ஐ எம் ட்ரூ எக்ஸிக்யூட் டில் யூ ரீச் செமிகோலன் அப்படிங்கிறது தான் மீனிங். இந்த இஃப் கண்டிஷனோட வேலிடிட்டி அதோட ஃபஸ்ட் செமிகோலனோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இந்த இஃப்புக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. ப்ரொவைடட் பிரேசஸ் இல்லைனா அப்படியா? ஆமாம், கரெக்ட். ஓகே,
பிரேசஸ் இருந்ததுன்னா இந்த இஃப் ட்ரூவாக இருந்தால் எங்கேருந்து எங்கே வரைக்கும் இந்த இஃப் ட்ரூவாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறத ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடுறோம். பிரேசஸ் இல்லைன்னா அது என்ன புரிஞ்சுக்கும்னா, என்னோட நெக்ஸ்ட்டு வெரி இம்மீடியட் செமிகோலன் வரைக்கும் இந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு ஜாவா புரிஞ்சுக்கும். புரியுதா? அப்போ இதே தான், இப்போ இஃபுக்கு உண்டானது தான் வயலுக்கும், இஃபுக்கு உண்டானது தான் வயலுக்கும், வயலுக்கு உண்டானது தான் ஃபாருக்கும். இஃப் ஒரு தடவை, வயலோ ஃபாரோ நிறைய தடவை, அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ நான் இதே ப்ரோக்ராமை இஃப் எடுத்துகிட்டு வயல் எழுதலாம், ஒரு தப்பும் இல்லை. இங்கேயும் இஃப் எடுத்துகிட்டு வயல் எழுதலாம், ஒரு தப்பு, டெக்னிக்கலாக எந்த மிஸ்டேக்கும் இல்லை. இந்த இடத்துல என்ன, இந்த இடத்துல இது ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகாது, இந்த இடத்துல இந்த லைன் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகாது. இந்த ஏன் இந்த லைன், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனதுனால இது போயிடும், அதுக்கப்புறமா மீதி இருக்கிறதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போது இப்போ நமக்கு அப்போ இந்த செமிகோலன் வரைக்கும் தான் பிரேசஸ் கொடுக்கல அப்படின்னா, செமிகோலன் வரைக்கும் தான், ஃபஸ்ட்டு செமிகோலன் வரைக்கும் தான் லூப் பார்க்குது, இஃப் பார்க்குதுங்கிறது தெரிஞ்சிருச்சு. அது ஒரு ஸ்டேட்மெண்ட், அது அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி பிரிண்ட்லன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அவுட்புட்டில் நம்ம புரிஞ்சுக்கிட்டுறதுக்கு நம்ம கொடுக்குறது தானே தவிர, அதுக்கும் ப்ரோக்ராம்க்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. அங்கங்கே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து பார்க்குறது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். அப்போ அதை ரிமூவ் பண்ணலாம்ல. அப்போ அதை ரிமூவ் பண்ணால் இப்படி செமிகோலன் வந்துடும். அப்போ இங்கே செமிகோலன் லைன் நம்பர் 18 வச்சா என்ன, 17 வச்சா என்ன, கரெக்டாக இருப்போம் இப்படி எழுதுறது? இப்போதைக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கட்டும். இங்கே ஜேவோட வேல்யூ 5 கொடுத்துட்றேன். ஜேவோட வேல்யூ 5, ஜே லெஸ் தென் 10. ஆமாம், 5 less than 10. ப்ளூ ஜீன் இன் ஜேங்கிறது எத்தனை தடவை பிரிண்ட் ஆகும்? ஒரு தடவை பிரிண்ட். எந்த வேலையுமே செய்யாது, ஆனா இந்த லைனை விட்டு வெளியில வர, சரிதானே? இந்த லைன் நம்பர் 17 இஸ் ஆல்வேஸ் ட்ரூ. அப்போ லைன் நம்பர் 17 விட்டு ஜாவா வெளியிலேயே வராது. அதே ஏன்னா லைன் நம்பர் 17 தானே இதை எழுதியிருந்தோம். இப்படி எழுதியிருந்தோம். இப்போ அந்த வேலையும் ஜாவாட்ட வந்து வாங்கிட்டோம். இந்த வேலையும் நீ செய்ய வேண்டாப்பா அப்படின்னு இந்த வேலையும் ஜாவாட்ட வந்து வாங்கிட்டோம். அப்போ வேலையே செய்யாமல் ஆனால் லைன் நம்பர் 17 விட்டு வெளியிலேயும் வராமல் ஜாவா இருந்துகிட்டே இருக்கும். அதனால் அவுட்புட்டும் வராது, லூப் அவுட்டும் வெளியில் ப்ரோக்ராமும் நிற்காது. இதே தான் ஃபாருக்கும். அப்போ இதே அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஃபாருக்கும். நான் இப்போ ஃபார் இந்த இடத்துல ஒருவேளை இதில் எதுவும் சொல்லணுன்னா வெயிட் பண்ணணுன்னா சொல்லுங்கள், இல்லைனா ஃபார் எழுதுகிறேன். இதே தான் உங்களுக்கு ஃபாரோட அண்டர்ஸ்டாண்டிங். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டூ, இல்லை கவுண்ட் ஈக்குவல்ஸ் டூ 1, கவுண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ஸ் டூ 5, கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் இப்படி எழுதுகிறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் கவுண்ட். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் ஹாய். இப்போ ஹாய் எத்தனை தடவை பிரிண்ட் ஆகும்? ஹாய் இல்லாமல் ஹாய் பிரிண்ட் ஆகாது இல்லை, ஒரு தடவை கூட ஆகாதா? ஹாய் கமெண்ட் பண்ணிட்டேன், 1 2 3 4 5 பாருங்க. 1 2 3 4 5 முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கிற, அதாவது ஃபாரோட கண்ட்ரோல் லைன் நம்பர் 10 இருக்கிற செமிகோலன் வரைக்கும் மட்டும்தான். இம்மிடியட் பிரேசஸ் இல்லைன்னா இம்மிடியட் செமிகோலன் ஃபாரோட கண்ட்ரோல். அப்போ அந்த 1 2 3 4 5 ரிப்பீட்டடாக நடக்குது, அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகுது. அதுக்கப்புறமா இருக்கிற லைன் இது, அதுக்கு அடுத்தடுத்த லைனுக்கு ஜாவா போயிடுச்சு, அவ்வளோதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா?
ஒருவேளை நீங்கள் இங்கே பிரேசஸ் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி எதிர்பார்க்குற மாதிரி ஹாய் வந்து ஃபைவ் டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். ஒவ்வொரு தடவையும் ஹாய் நம்பர் பிரிண்ட் ஆனதுக்கப்புறமா ஹாய் பிரிண்ட் ஆகும். அப்போ அந்த பிரேசஸ் கொடுக்கறதுக்கும் கொடுக்காததுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அவ்வளோதான், பிரேசஸ் கொடுக்கலன்னா ஒரு லைன் தான். அப்போ ஒரு லைன் தான் எனக்கு வேணும்னா நான் பிரேஸ் கொடுக்கணுங்கிற தேவை கிடையாது, கம்பல்சரி கிடையாது. அது ஒரு நல்ல ப்ராக்டிஸ், ஏன்னா இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் ஆகுங்கிறதுக்கான நல்ல ப்ராக்டிஸ். ஆனால் கம்பல்சரி கிடையாது. நல்ல எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு பிறகு நீங்கள் பிரேஸ் இல்லாமல் கூட ட்ரை பண்ணலாம். அப்போ நான் இந்த ப்ரோக்ராமே இப்படி எழுதுனேன்னா, இந்த பிரே இந்த சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் இல்லாமல் இப்படி செமிகோலன் வச்சு எழுதுனேன்னா இந்த லூப் ஃபைவ் டைம்ஸ் ரன் ஆகிருக்கும். ஆனால் எனக்கு அவுட்புட்டில் அது எந்த அப்டேட்டும் கொடுத்துருக்காது. கரெக்டாக இந்த ப்ரோக்ராமே இப்படி என்ன இப்படி இருக்குது, இந்த இடத்துல கவுண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஹாய்னு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த தடவை இந்த ப்ரோக்ராம் ஃபைவ் டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். நான் இந்த இடத்துல ட்ரூன்னு கொடுத்துட்டேன், இல்லை எதுவுமே கொடுக்கல, அப்போ ஹாயினே பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் நமக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், இன்ஃபினிட்டிவாக போயிட்டே இருக்கும். எதுவுமே கொடுக்கலன்னா ஃபார் இஸ் ஆல்வேஸ் ட்ரூ, ஆல்வேஸ் ட்ரூனா ஹாய் ஹாய்னு போயிட்டே இருக்கும். ஹாய் கொடுக்கலன்னா வெறுமனு பிரிண்ட் இல்லைன்னு கொடுத்தா வெறுமனா கர்சர் அடுத்தடுத்த லைன் போயிட்டே இருக்கும். அவ்வளோதான், இந்த போயிட்டே இருக்கிறது தெரியுதா, அடுத்தடுத்த லைன் கர்சர் போயிட்டே இருக்குது, ஆனால் எதுவும் பிரிண்ட் ஆகலை. ஓகே, அந்த பிரிண்ட் இல்லைனே ரிமூவ் பண்ணோன்னா இது பிரிண்ட்டும் ஆகாது, ஆனால் லூப் அவுட்டும் வெளியில் வராது. அப்போ இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது நடக்காது. எரர் காமிக்குதா? ஏன்னா இந்த லூப் முடியவே இல்லை. ஆல்வேஸ் ட்ரூ, அன்ரீச்சபிள் கோட் இல்லை டெட் கோட். இது எக்லிப்ஸ் பண்ணுற ஹெல்ப், அவ்வளோதான். குட்டி குட்டி டெக்னிக்ஸ் ஃபார் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, அவ்வளோதான். இப்போ நான் இப்படி பண்ணலாமா? இப்போ இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், ஜே ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், ஃபார் இல்லைனா இன்ட் ஐ கமா ஐயோட வேல்யூ ஃபார் ஐ ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், ஐ ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு ஜே, ஐ ப்ளஸ் ப்ளஸ், இப்படி கொடுக்கலாமா? இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த டபுள் ஈக்குவல்ஸ் டூ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, கம்பேர் பண்ணோம். அதாவது மீனிங் என்ன, வயலோ ஃபாரோ இந்த இடத்துல ஒரு ட்ரூ இல்லை ஃபால்ஸுக்கு வெயிட் பண்ணும், அதுதான் பேசிக் ஐடியா. இங்கே ஒரு இன்டீஜர் வேல்யூவோ கேரக்டரோ ஏதோ ஒரு டேட்டா டைப்பு இங்கே இங்கே இந்த ஃபஸ்ட்டு இதில் செகண்ட் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல ஃபாரோ வயலோ ஒரு பூலியன் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணும். அவ்வளோதான், ட்ரூன்னு இருந்தால் உள்ளே போகும், ஃபால்ஸுன்னு இருந்தால் போகாது, அவ்வளோதான். அதுக்கு தெரியும். இப்போ ஐயோட வேல்யூ ஃபைவ், இப்போதைக்கு ஜேயோட வேல்யூவும் ஃபைவ். அப்போ ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ டபுள் ஈக்குவல்ஸ் டு ஜேனா ட்ரூ தானே, அப்போ உள்ளே வந்துடும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இல்லை ஐனா ஃபைவ் பிரிண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் லூப் மேலே போகும், மேலே போய் ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஐ ப்ளஸ் ப்ளஸ்னால் இப்போ ஐயோட வேல்யூ ஃபைவ், இனிமேல் யாராவது கேட்டாங்கன்னா சிக்ஸ். அப்போ அந்த சிக்ஸ் எடுத்துகிட்டு இங்கே போகும், ஐ ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு ஜேவானா சிக்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் ஃபால்ஸ். அதனால் இந்த லூப்புக்குள்ளே போகாமல் வெளியில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது ஒரே ஒரு தடவை ஃபைவ்னு பிரிண்ட் ஆகுதா? இது புரியுதா? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டுக்கு பதிலாக டபுள் ஈக்குவல்ஸ் டூ, அவ்வளோதான். இதே மாதிரி நாட் ஈக்குவல்ஸ் டூ கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஃபஸ்ட் டைமே லூப் ஃபெயில் ஆயிரும், ஏன்னா ஐயோட வேல்யூ ஃபைவ், ஜேயோட வேல்யூ ஃபைவ். அதனால் ஃபஸ்ட் டைமே லூப்போட வேல்யூ ஃபெயில் ஆயிரும், அவுட்புட் எதுவும் வராமல் போயிடும். அவுட்புட் வரலங்கிறத கன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. ஆ கொடுக்கலாம், ஆமாம். லூப்புக்குள்ளேயே போகாமல் வெளியில் வந்து ஹாய்னு பிரிண்ட் ஆகும், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வேறு வேறு நீங்கள் கொடுக்கணுன்னா இங்கே கொடுத்துக்கலாம். இப்படி கொடுக்கலாமா? இப்போ ஐ ரெண்டு கண்டிஷன் நான் கொடுக்கலாமா? இப்போ வந்து ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ், ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஜே அப்படின்னு வச்சுக்கிடுறேன். ஜேவோட வேல்யூ டென்னுன்னு வச்சுக்கிடுறேன், ஐயோட வேல்யூ ஒன்றுன்னு வச்சுக்கிடுறேன்.
ஐ ப்ளஸ் ப்ளஸ் கமா ஜே மைனஸ் மைனஸ் கொடுக்கலாமா? ட்ரை பண்ணி பார்ப்போமா. இங்கே ஐயோட வேல்யூ ஜேயோட வேல்யூ ரெண்டையும் பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா. ஐ ஈக்குவல்ஸ் டு ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜே ஈக்குவல்ஸ் டு இந்த லைன் புரியுதுல்ல உங்களுக்கு. ரெண்டு கொடுக்கலாமா, இப்படி ரெண்டு கண்டிஷன் கொடுக்கலாமா? ஆமாம், ஐயோட வேல்யூ ஒன்னாக இருக்கணுங்கிறோம், ஜேவோட வேல்யூ டென். அப்போ ஃபஸ்ட் டைம் ஐயோட வேல்யூ ஒன், ஜேவோட வேல்யூ டென், ஐயோட வேல்யூ டூ நைன் த்ரீ. இது புரியுதுல்ல உங்களுக்கு? ஆ கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுற இடத்துல இந்த மாதிரி கொடுக்கலாம். ரெண்டு எனக்கு ஒரே டைமில் ரெண்டு அவுட்புட் வேணும், இந்த மாதிரி ரெண்டுமே வந்து ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகணும் ஒன்று டிக்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னா கொடுக்கலாம். அப்போ மூணு கொடுக்கலாமா? ஐ ஜே கே, கேவோட வேல்யூ டுவெண்ட்டின்னு கொடுத்துட்டு இங்கே கே மைனஸ் மைனஸ் கொடுக்கலாமா? எத்தனை வேணாலும் கொடுக்கலாம், ஒரு தப்பு இல்லை. அப்போ இங்கே அதை கொடுக்கலாமா? நம்ம ஹேண்டு யூஸ் பண்ணோமான்னு தெரியல. கொடுக்கலாம், ரெண்டு கண்டிஷன், இதுவும் இருக்கணும் எனக்கு, இதுவும் இருக்கணும், அண்ட் ரெண்டும் இருந்தால் தான் எனக்கு உள்ளே போகணும். ரெண்டு கண்டிஷன் எனக்கு ட்ரூவாக இருக்கணும். வேணும்னா இதே மாதிரி கேவோட வேல்யூவை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். உள்ள இவ்வளோ ஃபார்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, நான் சும்மா இப்படியெல்லாம் இருக்குங்கிறத உங்ககிட்ட காமிக்கிறேன். நம்ம எவ்வளோ டீப்பாக வேணாலும் இதில் ட்ராவல் பண்ணலாம். ஏன் இந்த லூப் ஃபைவ் டைம்ஸ் தான் ரன் ஆகுது? நீங்கள் டீபக் பண்ணியும் புரிஞ்சுக்கலாம், பார்த்துமே புரிஞ்சுக்கலாம். ஐயோட வேல்யூ ஃபைவ் ஆயிடுச்சு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம், ஜேவோட வேல்யூ ஃபைவ் ஆயிடுச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஐ ஷுட் பி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஜேங்கிறாங்க, கரெக்டாக? அப்போ ஜேவோட வேல்யூ ஃபைவ் வரைக்கும் வந்திருக்கு. எப்போ ஃபோர் ஜே ஐ, இப்போ ஜேவோட வேல்யூ ஃபைவ் ஆகும்போது ஐயோட வேல்யூ சிக்ஸ் ஆயிரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த லூப்பில் இது இப்போ இந்த லூப்பை ப்ரிண்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த லூப்பை ப்ரிண்ட் பண்ணல, இந்த லூப்பை விட்டு வெளியில் வந்து இதே ஐ ஜே கே வேல்யூவை ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன்னா என்ன ப்ரிண்ட் ஆகுது? இந்த லூப் முடியும் போது ஐயோட வேல்யூ என்னவாக இருக்கும்? அதுதான் க்வெஸ்டின். ஐயோட வேல்யூ சிக்ஸாக இருக்கும், ஜேயோட வேல்யூ, ஏன்னா ஒரு பக்கம் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வருது, இன்னொரு பக்கம் ஜே டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வருது. அப்போது ஒரு அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் வரும்போது ஜே ஃபைவ் ஆயிரும், ஐ சிக்ஸ் ஆயிரும். அப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும், ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஜேங்கிறது ஃபெயில் ஆயிரும். அதனால தான் லூப்பை அதோட நிறுத்துகிறோம். அப்போ இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால தான் நமக்கு வந்து ஐயோட வேல்யூ ஃபைவ் வரைக்கும், ஜேவோட வேல்யூ சிக்ஸ் வரைக்கும். ஜே ஃபைவாக மாறும்போது ஐ ஃபோராக மாறிடும். இந்த இடத்துல ஐ ஃபோர் இல்லை, ஐ சிக்ஸாக மாறிடும். ஐ சிக்ஸாக மாறுறதுனால இது ஃபெயில் ஆகிடுது. அண்ட் ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறது, இதிலேயே ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒன்றை மட்டும் பாருங்கள், ரெண்டும் தேவையில்லை அப்படின்னா ஆண்டுக்கு பதிலாக ஆறு கொடுக்கலாம். எப்படி ரெண்டு கண்டிஷன் கொடுத்து பார்க்குறது? ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நான் சொல்கிறது, இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. நம்மளை டெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா இப்படிலாம் கேட்கலாம். பொதுவாக இதை இப்படி பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி நான் இது வரைக்கும் இப்படி யூஸ் பண்ணதே இல்லை என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில். ஆனால் இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில், ஃபில்டரிங் பெர்ஸ்பெக்டிவில், இல்லை உண்மையிலேயே உங்களோட டெக்னிக்கல் நாலேஜை அசஸ் பண்ணணுன்னா இதெல்லாம் பண்ணலாம். சரியா? சரி. அப்போது ஃபார் வைல் இது வரைக்கும் நம்ம பார்த்ததை ட்ரை பண்ணிட்டு வாங்க, அந்த பைனரி டு டெசிமல் ட்ரை பண்ணிட்டு வாங்க. வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா உங்களுக்கு இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கிறதுல?
ஓகே. அப்போ இது வரைக்கும் பார்த்துட்டு வரீங்களா? ஓகே. ஓகே.